ஹாய், இன்றைக்கி வந்து நாம் ஸ்தோல் பட்டையில் இருக்கிற முன்னொரு ஜவ் ஸ்லாப் இன்ஜுரி ஸ்லாப் டேர் பற்றி பேசலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தோள்பட்ட பந்து பின்ன முட்டு வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து ஸ்லிப் ஆகும் சான்ஸ் இருக்குது. இந்த தோள்பட்ட மூட்டுகளில் இருக்கிற இந்த முக்கியமான ஒரு நாலு ஜவுகளுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்ல போகிற ஜவு வந்து இந்த கிண்ணத்தை சுற்றி அந்த பார்டரில் இருக்கும், இதுக்கு பேர் ஸ்லாப், SLAP ஸ்லாப்னு சொல்லுவோம். இந்த ஜவு வந்து சிலருக்கு வந்து ஃபால் இன்ஜுரி இல்லை ஹிட் இன்ஜுரி இல்லை ஆக்சிடென்ட்ஸில் வெயிட் தூக்கும் போதோ இந்த மாதிரி இந்த ஜவு கிளியர் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்லாப் டேரை வந்து ஸ்லாப் 1, ஸ்லாப் 2 அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப மோசமான டயர் அப்படின்னா ஸ்லாப் 5 சொல்லுவாங்க, 6, 7 சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஸ்லாப் டயர் இருக்குது. ஸோ சிவியாரிட்டியை பொறுத்து 1-7 வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த ஜவ்வு வந்து கிளியும் போதும் தோள்பட்டையில் பயங்கரமான வலி இருக்கும், கை தூக்க கஷ்டமாக இருக்கும் பேஷண்ட்டால், அந்த கையை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே தூக்க முடியாது, ரொம்ப வலி சிரமமாக இருக்கும். ஒரு ஹெல்ப் வச்சு தூக்கினா தூக்க வரும் நல்லா. இந்த ஜவு கிளிசலுக்கும் சர்ஜரி வந்து அவசியம் கிடையாது, சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனல்லேயே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் அப்புறமும் அந்த பேஷண்ட் எப்படி இருந்தாலும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 4-5 நல்லா ஹீல் ஆகிடும், வாரத்தில் ஒரு 3 ட்ரீட்மெண்ட் இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வை வந்து சரியான பொசிஷனில் அலைன் பண்ணி நான் வச்சுருவேன், கிராஜுவலாக அதை வந்து ஹீல் ஆகிடும். எப்படி இந்த போன் ஃப்ராக்சர் ஆனால் அது வந்து கிராஜுவலாக ஹீல் ஆகுது, அந்த மாதிரி ஜவ்வு ஹீல் டேர் ஆனாலும் கம்ப்ளீட் டேர் ஆனாலும் ஹீல் ஆகிடும். ஸோ வந்து ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னா திரும்ப எப்பயுமே சேராது, சர்ஜரி பண்ணால் தான் குணமாகும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் எதுவும் வேணாம். எந்த லிங்கமெண்ட் டேர் ஆனாலும் அந்த முல்லிகன்ஸ் நார்மல் தெரப்பி மூலமாக சர்ஜரி இல்லாமல் அதை குணப்படுத்தலாம்.